முருகன்
நிறைய வேலைலாம் கஷ்டமா இருக்குமா, மண்ணு மாதிரி என்ன பண்ண சொல்றியாமா? Thank you.
Yeah.
என்ன சமாச்சாரம்?
வீட்டுக்கு விருந்தாளியா வந்தல வாயா ஒரு தண்ணி ஒரு சொம்பு தண்ணி சாப்பிடு இல்ல மற்ற ஏதோ சொல்றதில்ல டீ காபி கண்டபடியே பேசுறது இந்த கோபால கண்ணடா டேய் அச்சுடுண்டா இல்ல போமா மாமியார் ஊட்டாங்கிட்டு போல தலைமையில எண்ணி கொண்ட கட்டி குத்துறோம் அன்னைக்கே நீ கட்டி விட்டீங்க ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் தண்ணி குடுக்க உங்க வீட்டுல கிடையாது மோர் கிடையாது செவத்துல இருக்கிற சுண்ணாம்பு சுவாசி கட்டி சேர்ந்துக்கிறேன் வெளியே தங்குது குடிச்சு செவத்துல இருக்கிற சுண்ணாம்பா ஏன்னா தண்ணி தானே எடுத்துட்டு வந்து அப்படி சொல்றா நீ ஒரு வாய் தண்ணி சாப்பிட்டு பேசுறேன் வீட்டு தண்ணியே எனக்கு வேணா வந்து சாப்பாடு அப்படியா ஆமா குறையில் குறையவன்பதே கிடையாது மாமா நான் எதுக்காக வந்திருக்கேன் எதுக்காக வந்தேன் உன்னை நாடி தேடி ஓடி வந்த காவல விளக்கமாக சொல்கிறேன் மாமா நம்ம வந்த நேரம் நாய் பார்த்தா குழந்தைக்கு அப்படின்னா நம்ம திருடனா கண்ணாடி நம்ம திறமை யாருடா நான் திருடன் கிடையாது அகராஜா நாய் ஏய்
அட போமா போமா, நாங்க வேற வேலைய பாக்குறோம். சொல்லுமா, இவங்க ஊருக்கு வந்ததால என்ன நாய் என்றாங்களா? இது என்ன இவங்க நாய் சொல்றது காரணம் என்ன? ஏய் பிளாக், ஏய் நம்ம ஏய் இவங்க ஊரு நாடி வந்ததால என்ன நாய் என்றாங்களா? இல்ல இல்ல, வளையத்தை மட்டும் தான் பேசுறோம், நம்மள பேச மாட்டாங்க. பண்ணா அவங்க ஊர்ல நாய் வச்சிருப்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. மாமா ஓய் இதரும் தாம்பூலமி பாதே. ஒரே ஒரு மகன், ஒப்பற்ற மகன் லக்னகுமாரனுக்கு. இந்த வெள்ளாட்டு பாலை குட்டி குட்டியாட்டு பால், வெள்ளாட்டு பால போக வேண்டியது, ஆட்டை ஓட்டி போக வேண்டியது, பசியத்துக்கு நான் அந்த ஆட்டை மறக்க வேண்டியது, அப்படியே திறக்க வேண்டியது, அப்படியே பச்சா குடிக்க வேண்டியது, அப்படி குச்சி குச்சி நாக்கு தடுப்பேறி போயிருக்கு உங்களுக்கு. ஒரு மணி இன்னும் பத்து நிமிஷம் இருக்கிறோம். என்னுடைய மகள் இலக்கண குமாரனுக்காக, உன்னுடைய மகள் சுந்தரிய பெண் கேட்க வந்துக்கிறியா? பயமுடுவாய். ஒரு தகுதி தராதான்ல? என்ன ஏன் வந்த? உன்னோட அவன் தகுதி எங்கிட்ட வந்து பொண்ணுக்கு வரலாமா? எப்பேற்பட்ட பாடக்காரன் அவனே! 55 அவனே 56 தேசத்திற்கும் மன்னாதி மன்னன். பணக்காரன் சொல்லியா? பணக்காரன். அதான் பாடக்காரன். ஆமா, நாங்க எப்ப சொன்னாலும் வேடிக்கும். பானா என்னுடைய மகன் சுந்தரிய மன பேச வந்து சொன்னியே. வேணா நாய், வேணா வாய், வேற என்ன பாரு, உன்னை விட பெரிய பணக்காரனா பார்த்து திருமணம் முடி. மாமகார சொன்னா வந்ததால இந்த ஆளு எங்கிட்ட வந்து அப்பனா மரியாதை இருந்தாலே கொச்சுக்கிறாரு. இந்த ஆளு ஒரு ஆள் நினைச்சு நான் வந்து பாரு, எடை நாங்க அதை விட கதையை விடு. அவங்கள்ட்ட ஒரு பொண்ணு ஏன்னா நம்ம பொண்ணு கட்டுறது அங்க, நம்ம பிள்ளைங்க பொண்ணு அங்கே கட்டிவிடுவோம், நம்ம பிள்ளைங்க அங்கேயே பொண்ணை கட்டிவிடுவோம் அப்படின்னு நான் வந்தா உன் கதையை வச்சுக்கிறேன். அவனுக்கு போய் நேரம் என்னுடைய மகளா?
ஏம்பா கம்பேருங்கம்பா ஆட ஆரம்பிச்சு எத்தனை மணி நேரம் சும்மா பேசணுமா கொஞ்ச நேரம் நிக்கணும் சரி அது பயட்டும் என்னுடைய மகன் ஒரே அவனை தீத்து போறாச்சும் எங்க விஷயத்தை பேச எனக்கு என்னதான் இந்த கல்யாண சமாசாரம் பேசினாலும் ஒரு நொண்டியாட்டம் விட்டு வாங்க அவன் கம்பியூட்டி அவன் எவனா அடுத்த துணி போய் போறான் வாயப்படுறான் மனம் பேச என்னுடைய மகள் சுந்தரியே என்னவன் மகனுக்கு என்ன சாட்சி கையோ வச்சிரும் கிடைக்கணுமே அவளுக்கு குடுப்பனா உன்னை கெடுக்கணுமே கிடைக்கணுமே அதான் உங்களுடைய மகன் லட்சண குமாரனுக்கு நான் கொடுக்கணுமே பேச்சு ரெண்டாம் ஆட்டா ராகுபாலன் பேச்சுதான் என்னுடைய மகள் சுந்தரியே உன்னுடைய மகனுக்கு கொடுப்பதா இருந்தா என்ன பரியம் கொண்டு என்ன பரிய குடும்பம் கேக்குற என்ன பரிய நாகப்பூச்சி கொஞ்சம் செதுக்குள்ளமா ஒற்றகத்தின் மீது பொன்பொருளை எல்லாம் கொண்டு வந்திருக்கின்றாய் யாருக்கு உன்னுடைய மகளுக்கு மனப்பேசுவதற்கு யாருன்னு கேளு எனக்கு செம்மா நீ பணக்காரனா இருக்கணும் அதுக்காகத்தான் உனக்கு பொன்பொருள் கொண்டு வந்திருக்கிறேன் எனக்கு அவ்வளவு தேவையில்லை Thank you.
மூணு பிளாடி எடுத்து கத்தி எடுத்து கோபால் அவர் மகாராஜ லக்னகுமாரனுக்கு கொடுக்கறேன் கெடுக்கறேன் உனக்கு மதிப்பா சேர்த்து நடு ஆமா பெரிய பட்டு.